தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஒரு பகுதியை சேவைக்கு செலவிடுங்கள் எனவும் கடன் வாங்க வேண்டாம் என்றும் ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய போது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், ரசிகர்கள் முதலில் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், அடுத்தது தொழில், அதற்கு அடுத்ததுதான் சேவை என்று நடிகர் விஜய் கூறியதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 108 வயது நிரம்பிய மூதாட்டிக்கு பேரன் பேத்திகள் தங்க ஏணி வழங்கி விழா எடுத்தனர். ஜாபுவா மாவட்டத்திற்கு உட்பட்ட தப்ரி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பால் குன்வர் 108 வயதை எட்டியுள்ளார். இதையடுத்து அவருடைய மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் என்று குடும்பத்தினர் விழா எடுத்தனர். ராஜ்புத் சமூகத்திற்கே உடை அலங்காரம் செய்து மூதாட்டிக்கு தங்க ஏணி வழங்கி ஆசி பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் ஆரோவில்லில் ஜெர்மன் நாட்டினர் வசிக்கும் இடத்தில் பதுக்கி வைத்திருந்த 3 பழமையான கலைப்பொருட்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மீட்டனர். ஆரோவில்லில் உள்ள யந்த்ரா குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ஜெர்மனியைச் சேர்ந்த பாப்போ பிங்கில் பழங்கால பொருட்களை ரகசியமாக பதுக்கி வைத்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் பாப்போ பிங்கல் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் முதல் தளத்தில் மறைத்து வைத்திருந்த நடராஜர், அம்மன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோரின் வெண்கல சிலைகளை மீட்டனர். சோழர் காலத்தை சேர்ந்த இந்த சிலைகள் சர்வதேச சந்தையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலானது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயபுரம் பகுதியில் நீர்வழித்தடங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கொசுவலை வழங்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் ஆகியோர் கலந்து கொண்டு கொசுவலைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, சென்னையில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் வடிந்து விட்டதாகவும், நோய் தொற்று அபாயம் இருப்பதால் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஒரு பகுதியை சேவைக்கு செலவிடுங்கள் எனவும் கடன் வாங்க வேண்டாம் என்றும் ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய போது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், ரசிகர்கள் முதலில் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், அடுத்தது தொழில், அதற்கு அடுத்ததுதான் சேவை என்று நடிகர் விஜய் கூறியதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 108 வயது நிரம்பிய மூதாட்டிக்கு பேரன் பேத்திகள் தங்க ஏணி வழங்கி விழா எடுத்தனர். ஜாபுவா மாவட்டத்திற்கு உட்பட்ட தப்ரி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பால் குன்வர் 108 வயதை எட்டியுள்ளார். இதையடுத்து அவருடைய மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் என்று குடும்பத்தினர் விழா எடுத்தனர். ராஜ்புத் சமூகத்திற்கே உடை அலங்காரம் செய்து மூதாட்டிக்கு தங்க ஏணி வழங்கி ஆசி பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் ஆரோவில்லில் ஜெர்மன் நாட்டினர் வசிக்கும் இடத்தில் பதுக்கி வைத்திருந்த 3 பழமையான கலைப்பொருட்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மீட்டனர். ஆரோவில்லில் உள்ள யந்த்ரா குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ஜெர்மனியைச் சேர்ந்த பாப்போ பிங்கில் பழங்கால பொருட்களை ரகசியமாக பதுக்கி வைத்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் பாப்போ பிங்கல் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் முதல் தளத்தில் மறைத்து வைத்திருந்த நடராஜர், அம்மன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோரின் வெண்கல சிலைகளை மீட்டனர். சோழர் காலத்தைச் சேர்ந்த இந்த சிலைகள் சர்வதேச சந்தையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலானது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயபுரம் பகுதியில் நீர்வழித்தடங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கொசுவலை வழங்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் ஆகியோர் கலந்து கொண்டு கொசுவலைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, சென்னையில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் வடிந்து விட்டதாகவும், நோய் தொற்று அபாயம் இருப்பதால் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தாா்.